ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்ட்ரெஸ் லோட் பை ஏரியா இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா நீங்கள் ஃபார்முலா ஃபார்முலாச்சு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த போல்ட்டோட ரைட் சைடு சரி லெஃப்ட் சைடு சரி இந்த எக்ஸ் எக்ஸ் டைரக்ஷனுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாக்க லெஃப்ட் சைடு லோட் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும் ரைட் சைடு லோட் வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்குவலி பிரியம் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து வேல்யூஸை லோடு வந்து ஈக்குவலண்ட் லோடு கனெக்ட் கால்குலேட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி லெஃப்ட் சைடு ஈக்குவலண்ட் லோடு கனெக்ட் பண்ண கேக்குலேட் பண்ணலாம் ஓகே நான் வந்து லெஃப்ட் சைடு போகிறேன் ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து டயாமீட்டர் வந்து வேரி ஆகுது எங்கேனாக்கா ஸோ இந்த பாயிண்டில் வந்து டயமீட்டர் வந்து வேரி ஆகுது ஸோ ஈக்குவலண்ட் லோன் எடுக்கிறக்கு வந்து ரெண்டு டயமீட்டரு வேல்யூஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஈக்குவலண்ட்டான ஒரு டென் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் செக்ஷனோட லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டாக்க லோடு என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் லோடு வேலையை அப்ளை பண்ணுங்கள் லோடு வந்து ஃபார்ட்டி கிலோ நியூட்டன் இன்டூ டென் பவர் த்ரீ கிலோ நியூட்டன்கிறது நியூட்டன் மாற்றியாச்சு டிவைடட் பை ஏரியா இது வந்து போல்ட்டுங்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் இருக்கும் ஸோ கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஸோ ஏரியா என்ன பை பை ஃபோர் இன்டூ டி ஸ்கொயர் டி வந்து டயாமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஏஏ செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க அந்த ஏஏ செக்ஷனோட டயமீட்டர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்டிமீட்டர் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ சென்டிமீட்டரை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபைவ் பை ஃபோர் டி ஸ்கொயர் ஸோ ஹோல் ஸ்கொயர் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் மெகா மெகாபாஸ்கல் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஓகே இந்த ப்ராப்ளம்லேருந்து கான்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமாக வேறு விதமாக கேட்கணும்னாக்கா இந்த ஃபைன் தி மேக்சிமம் ஆவரேஜ் டென்செல்சஸ் வேல்யூக்கு இருக்காங்க ஆவரேஜ் டென்சல்சஸ் வேல்யூ வந்து டென் செல்சஸ்க்கு சிக்மாய்க்குள்ளோட் பை ஏ அதுதான் டென்சைல்சஸ் உங்களுக்கு தெரியும் டென் டென்சைல் டென்சைல்சஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வில் பி ஆக்டிங் அவே ஃப்ரம் த செக்ஷன் அதுதான் டென் செல்சஸ் டுவாஸ் கிராசக்ஷங்கிறது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ் ஓகே இந்த வந்து இவங்க அந்த செக்ஷன் வந்து ஏ பை ஏ இந்த ஏக்கராசிய செக்ஷனை என்ன மார்க் பண்ணிக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்டிமீட்டரு அந்த டயமீட்டரில் வந்து மார்க் பண்ணிக்காங்க இதே கொஸ்டினில் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ சென்டிமீட்டரில் செக்ஷனில் வந்து டென் சென்சியஸ் சிம்பிள் இந்த இந்த டயமீட்டரோட வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு பதிலாக டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ இன்டூ டென் ஃபோர் மைனஸ் டூ அப்படின்னு போட்டிங்கனாக்கா கிடைக்கிறவங்க வேல்யூ தான் வந்து அந்த மேக்ஸிமம் டென் வேல்யூ பட் நம்ம கொஸ்டினில் கேட்ட வந்து ஏக்கராசிய செக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்டிமீட்டருக்கு தான் கேட்காங்க ஸோ ஆன்சர் இஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஸோ இல் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வந்து ஏ பாடி இஸ் சப்ஜெக்டட் டு டேஷ் டஸ் நாட் அண்டர் கோ சேஞ்ச் இன் வால்யூம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் டென்ஷன் ப்யூர் ஷியர் பியூர் பெண்டிங் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஸோ ஒரு பாடியில் வந்து சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் டென்ஷனோ இல்லை ஷியரோ பெண்டிங்கோ எது அப்ளை பண்ணாலும் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின் அதை வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும் சிம்பிள் நீங்கள் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வந்து டஸ் நாட் அண்டர்கோ சேஞ்ச் ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்க டோட்டல் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோன்னு கன்சிடர் பண்ணி அதோடய ரிலேஷன் எழுதுங்க அந்த ரிலேஷன்லேருந்து நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ நான் அந்த ரிலேஷன் எழுதுகிறேன் இவி சேஞ்ச் இன் வால்யூம் ஈக்வல் டு ஸீரோ ஈக்வல் டு ஒன் மைனஸ் டூ மியூ பை இ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் இதுதான் வந்து டோட்டல் சேஞ்ச் இன் வால்யூம் அதுக்கான ஃபார்முலா இந்த ரிலேஷனில் வந்து மியூ இருக்குது பாய்ஸான் ரேஷியோ யங்ஸ் மாலில் சி இருக்குது சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மாய்சர் இதோ த்ரீ டைமன் த்ரீ டைமென்ஷன்னாக்கிக் சிக்மாய்சர்ட்டு வரும் டூ டி அப்படின்னாக்கா வெறும் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மாவை மட்டும்தான் வரும் ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னாக்க டோட்டலாக ஈக்குவல் டு ஜீரோ சேஞ்சிங் வால்யூம் வந்து ஜீரோ அப்படின்னாக்க இந்த டேர்மில் எதை எதுனா வந்து ஜீரோ ஆனாக்க லெஃப்ட் சைடு வந்து ஜீரோன்னு கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணோம் மியூ வேல்யூ ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் பாய்ஸான் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் ஒன் பை டூ போட்டிங்கனாக்கா டூ டூ கேன்சல் ஆகிரும் ஸோ இந்த ஹோல் டேர்ம் வந்து ஜீரோ ஆயிரும் ஜீரோ ஆயிடுச்சுனாக்கா டோட்டலாக வந்து இதை மல்டிப்ளை பண்ணி சிக்மாய் சிக்மா ஒய் சிக்மா இசை மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ இன்ட்டு ஜீரோ வந்துடும் ஸோ வந்து சேஞ்ச் ஆகாது செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கனாக்கா சம்மேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் இந்த டேர்ம் வந்து ஜீரோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஸோ இந்த இது வந்து ஜீரோ ஆயிரும் இது ஜீரோ ஆகிடுச்சுன்னா டோட்டலாக வந்து எக் சேஞ்சின் வால்யூம் வந்து ஜீரோ ஆயிரும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லிக்கானா யூனிஃபார்ம் டென்ஷன் டென்ஷன் வந்து எ ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த செக்ஷன் ஸோ சிக்மா எக்ஸா சிக்மா சிக்மாவை ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நான் ஜீரோ வேல்யூஸ் வந்து கிடச்சிரும் நான் ஜீரோ வேல்யூஸ் கிடச்சிதுனாக்கா ஈக்குவல் டு வந்து ஜீரோ ஆகாது ஸோ நான் ஜீரோ வேல்யூஸ் அப்படி வந்து கிடச்சது அப்படின்னாக்கா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ யூனிஃபார்ம் டென்ஷன் வந்து இந்த ரிலேஷனில் சூட் ஆகாது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாக்கா பியூர் ஷியர் நான் முத போன கொஸ்டின் சொன்ன மாதிரி பியூர் ஷியர்னாக்கா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஜீரோ இருக்காது ஜீரோவில் இருக்கும் ஒன்லி ஷியர் மட்டும் தான் ஆக்ட் ஆகும் ஸோ டவு வேல்யூஸ் மட்டும்தான் வரும் நம்ம ரிலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது சிக்மாய் சிக்மாவை சிக்மா இசட்னு ஸோ இந்த சிக்மாய் சிக்மா சிக்மா இசட் எல்லாமே ஜீரோ ஆகிரும் ஸோ ஜீரோ ஆயிடுச்சுன்னா இது வந்து பியூர் ஷியர் ஸோ இப்போ வந்து நீங்கள் சிக்மாயக் சிக்மா வை ஜீரோ சிக்மா இசட் எல்லாமே ஜீரோ வேல்யூஸ்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ ஜீரோ மட்லே இன்ட்டு இந்த மியூ அண்ட் யூ வேலி எது வேணாலும் இருக்கலாம் ஸோ ரெண்டையும் மட்லே பண்ணும்போது டோட்டலாக வந்து ஜீரோ ஆயிடும் ஸோ சேஞ்ச் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா ப்யூர் பெண்டிங்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ வந்து ஒரு க்ராசக்ஷன் எடுத்துக்கிட்டேன் ப்யூர் பெண்டிங் அப்படின்னாக்கா ஒரு பெண்டிங் வேல்யூ சம் எம் ஒரு பெண்டிங் வந்து அக்கறாகுது இந்த அக்கறாவில் வந்து ஸோ நீங்கள் வந்து பெண்டிங் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டில் வந்து ஆகும் இந்த ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க பாயிண்டில் வந்து டென்சைல் ஆகும் அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படியே வெளியே வந்து இழுத்துட்டு வருது ஸோ இதில் வந்து ஆக்ட் ஆகும் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரஸிவ் ஆக் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சென்ட்ரில் நியூட்ரலில் வந்து ஜீரோ ஸோ இதுதான் வந்து பெண்டிங்கோட நேச்சரு ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கனாக்கா இந்த பாயிண்ட்டில் வந்து டென்சைல் வந்து ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட்ல வந்து கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகுது ஸோ சிக்மா ஆக்ஸ் ஆர் சிக்மா வை இந்த செக்ஷன் வந்து டோட்டல் ஹோலாக கன்சிடர் பண்ணும்போது ப்யூர் பெண்டிங் பட் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது சம் நார்மல் சைஸ் வந்து அக்கர் ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால் இந்த பியூர் பெண்டிங்கிறது ராங் ஆன்சர் ஃபோர்த்து வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னாலே ஒரு கிராஸ் செக்ஷன் ஓகே இது சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் இதான் அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஒரு பாயிண்ட்டுக்கான வேல்யூஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் ஆக்ட் ஆகுது ஒய் ஆக்சில் சிக்மா சிக்மா ஒய் நார்மல் ஸ்ட்ரெஸ் ரெண்டு சைடுமே நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வேல்யூங்கிறது ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கண்டிஷனில் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நான் ஜீரோவில் வருது ஸோ இந்த ஆப்ஷன் ராங் ஸோ நம்மளோட கிடச்ச ஒரே ஆப்ஷன் வந்து ஷியர் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சேஞ்ச் இன் வால்யூங்கிற கீபோர்டு தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும் இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோவில் கன்சிடர் பண்ணனா ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ரிலேஷனில் பண்ணி இந்த ரிலேஷனில் என்ன பண்ணால் ஜீரோ கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் இந்த பாய்சன் ரேஷியோ இ வேல்யூங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் இந்த பாய்சன் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் போட்டால் டோட்டலாக ஜீரோ ஆகிடுது செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா சிக்மாய் சிக்மா இசட் இந்த நார்மல் செஸ் வேல்யூஸில் வந்து மூணுமே ஜீரோ அப்படின்றதுனாக்கா இல்லை இதோடய அடிஷன் வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னாக்கா சேஞ்சின் வால்யூம் வந்து டோட்டலாக ஜீரோ ஆயிடும் சேஞ்ச் ஆகாது இதுதான் கண்டிஷனை ஸோ நம்ம கொடுத்த டென்ஷன் யூனிஃபார்ம் டென்ஷன் யூனிஃபார்ம் பெண்டிங் ஹைட்ராசாட்டிக் ப்ரெஷர் இதில் எல்லாமே வந்து சிக்மா சிக்மாய் சிக்மாவாக் சிக்மாயிஸிட் வந்து வேல்யூ வந்து நான் ஜீரோ வேல்யூஸ் வந்து கிடைக்கும் ஜென்ரலாகவே ஸோ அதனால் வந்து இது வந்து ஆப்ஷன் வந்து ராங் பட் வேறு சார் பியூர்ஷியரில் பார்த்திங்கனாக்கா பியூர்ஷியரில் வெறும் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்டிவ் ஆகாது நார்மல் செஸ் வந்து ஜீரோ அதுதான் வந்து பியூர்ஷியர்மாங்க வெறும் ஷியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா எஸ் அதுவும் வந்து ஒரு ராங் ஆன்சர் ஆனால் இங்கே கொடுத்துருக்க வந்து பியூர் ஷியர்னு கொடுத்துருக்கோம் பியூர் ஷியர்னாக்கா நார்மல் ஜீரோ ஸோ பியூர் ஷியர் ஆன்சர் தான் கரெக்ட்